ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விஎஸ்டி சக்தி 130 DI பவர் டில்லருடைய டீசல் பம்பு எப்படி மாட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். வண்டி வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த பம்பு சர்வீஸ் பண்ணால் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். வாங்க, பம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, உள்ளே வந்து யோக் இருக்கும், அதில் போயிட்டு உட்காரணும். இங்கே பாருங்கள், உள்ள வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எப்படி மாட்டணும்னு தெரியும். ஆக்சிலேட்டர் ஸ்பீடு வச்சோம்னா உள்ளக்கிற லிஃப்ட் வந்து மூவ் ஆகணும். நம்ம சேனலில் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீ தெரியுற ரெட் கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆப்ரேட்டிங் ஆகுது. செக் பண்ணி பார்த்துட்டு 3 போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறோம். 13 சைஸில் இது கவர்னர் அட்டாச்மெண்ட்டும் இது உள்ளே தான் இருக்குது. இந்த பம்புடைய ஃபியூல் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூல் சப்ளை பண்ணுறது கவர்னர் அட்டாச்மெண்ட்டு தான். பம்பில் ஃபியூல் கம்மியாக தள்ளிச்சுன்னா வெள்ளை கலரில் புகை தள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். பம்பு சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா பிளஞ்சர்லாம் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு புகை குறையும், ஃபியூலும் வந்து கரெக்டாக போகும், டீசல் கன்ஸ்ட்ரக்ஷனும் வரும். இதேமாதிரி நாசல் ஸ்டெக் ஆகிடுச்சின்னா கூட புகை அதிகமாக தள்ளும். நாசலும் பம்பு சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஃபியூல் வந்து கரெக்டாக இன்ஜினுக்கு சப்ளை ஆகும், ஸ்டார்டிங் ப்ராப்ளமும் வராது. பாருங்கள், 3 போல்ட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டீசல் பம்புக்கு வந்து சப்ளை பண்ணுறோம். இந்த ஓஸ் வந்து இதுதான் ஏர் போல்டு. டீசல் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுன்னா கூட இந்த போல்டு கட்டி தான் ஏர் எடுக்கணும். இங்கே பாருங்கள், டீசல் ஃபுல்லாக வருது. இந்த 16x15 சைஸ் ஸ்பேனர் வச்சு கட்டிட்டு ஏர் எடுக்கணும். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கேனில் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஏர் வந்து கிளியர் ஆகும். டீசல் வந்து சுத்தமாக ட்ரை ஆக்காதீங்க. சுத்தமாக ட்ரை ஆக்குனீங்கன்னா ஃபில்டர் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து பம்பு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாசல் ஸ்டெக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபில்ட்ரு வந்து கம்பல்சரி ஆயில் சர்வீஸ் பண்ண சொல்ல சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பிடிச்சாச்சு. ஏர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். பாருங்க, டீசல் எவ்வளோ ஃபுல்லாக வருது. டீசல் காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த 10 சைஸ் போல்டு கட்டிட்டு ஏர் எடுத்துட்டு டைட் பண்ணிட்டா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சோக் அட்டாச்மெண்ட் மாட்டுறோம். வண்டி காலில் பனி டைமில் ஸ்டார்ட் ஆகலாம். சோக்கு இசுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சோக்கு ரிலீஸ் பண்ணி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். டென் சைஸ் 2 போல்டு போட்டு டைட் பண்ணிடுறோம். ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு டீசல் வருதா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் ட்ரெஸ் டீசல் வந்து ஸ்ப்ரே பண்ணுது. இன்ஜின் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் ஸ்ப்ரே ஆகுது தெரிஞ்சு பாருங்கள். டீசல் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆனதும் இந்த இரும்பு ஓஸ் வந்து பம்ப்லேருந்து நாசலுக்கு போகிற ஓஸ் மாற்றோம். விஎஸ்டி பவர் டில்லர் யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டீசல் வந்து வருதா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு டீசல் ஓஸ் போட்டு டைட் பண்ணிட்டோம்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்ம வீடியோஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.